பிசி சிட்டி நேரி அந்த அந்த ஃபுல்லா ஃப்ளவர் ஷாப்பா. அடே இதோட ரெண்டாவது ஒண்ணுக்கு அடி வாங்குறது என்னடா, ஏதோ பெங்களூர்ல போற மாதிரி இருக்கு, ஃபுல்லா கிரவுட்ஸ். ஏதோ ஒண்ணு பெங்களூரு ஒரு என்னடா அடி சில இடத்துல இருக்கும்டா. இப்ப நம்ம எங்க போறோம், பேக் வாங்க போறோம். நம்ம கரெக்டா எங்க இருக்கோம்னா ஹைகோர்ட், ஹைகோர்ட் பூ கடைன்னு இதெல்லாம் காட்டக்கூடாது. இப்போ நான் மாலை போட்டு இல்லடா பேக் வாங்கணும்டி. ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்லேருந்து பேக் வாங்குறதுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கோம். கரெக்டாக ஹைகோர்ட், ஹைகோர்ட்டில் இருக்கோம். ஓ இவன் தான் அந்த வழிகாட்டி, எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். சரி எங்களைன்ற போய் என்ன கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். சரி அங்கேயுமே க்ரௌடாக இருக்கா. ஹலோ ட்ராகன் ஃப்ரூட்ரா? சரி ட்ராகன் ஃப்ரூட் இருக்கு போகிறாங்க. இவன் வேற ரொம்ப பேசுறான், திட்டவும் முடியல. அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவான். ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடந்துகிட்டே இருக்கோம். தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்னு கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கான். என்ன எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியல. இவன் எங்கடா கூட்டிட்டு போற? என்ன ஆமா பாயா, கண்டென்டாவே மாறிட்டு வரானே கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க இந்த விஜே சுது விழா பாக்குறவங்களுக்கு இவன் தான் அந்த அரிசி. யாரு அரிசிக்கான? இவன் தான் இவன் தான் சம கூட்டமா இருக்கு. டெக்ஸ்டைல்ஸா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்ரா? ஓ டெக்ஸ்டைல்ஸா இது. இந்த சந்து ஃபுல்லாவே டெக்ஸ்டைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு எங்க என்ன கூட்டு வந்தா? ஏய் பேக் வாங்க கூட்டு போறியா இல்லையா? ஏண்டா அதுக்கு நாளை கழிச்சு சபரிமலைக்கு வர போறேன்டா. இப்பவே நடந்து டயர்டா இருக்கிறேன். வாமப்போ விட்டா அவங்க கடையே சாத்திடுவாங்க போல டி. இருங்க மக்களே, ஓரளவுக்கு கிட்ட போயிட்டு நான் வீட்டு எடுக்கிறேன் உங்களுக்கு. கடைசி வரைக்கும் பேக் கடை எங்க இருக்குன்னு அவளுக்கு தெரியல. இப்போ ஒரு அண்ணாவை கூப்பிட்டு அவரு பக்கத்து சேர்ந்து சொல்லி அப்படிதான் எங்க மாறுது சா வச்சிருவோம். இப்ப திருப்பி நாங்க நடு வழியில நின்று திருப்பி யூ-டர்ன் போட்டு போய்கிட்டு இருக்கோம். எங்க போறோன்னு தெரியல, கோயிந்துருக்கு. ஆனா ஜீன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கம்மி ரேட்டுக்கு வாங்கினா இந்த இடத்துக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹே பிரபு, ஹரி ராம், எங்க இருக்கு பேக் கடை? ஹே பிரபு, புள்ள இது எங்க கூட்டு போறேடா? பேக் கடை இருக்குன்னு பார்த்தா பழக்கடை இருக்கு. அடே பிரபு, இந்த பிரபுவை நம்பி வந்து எனர்ஜி தான் வேஸ்ட் ஆனது முக்கியம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் பாருங்க பிரபு. பிரபு ஹரி ராம், பிரபு ஹரி ராம். எப்படிடா இங்க பாரு, இவ்வளவு வேலையும் பண்ணாடே கூலா ஏதோ வாக்கிங் போற மாதிரி போயிருக்கேன். எப்படி அப்படி இப்படின்னு வந்த வீட்டுக்கே திருப்பி கூட்டு போறான். எதுக்கு கூட்டிட்டு போறான், எதுக்கு கூட்டிட்டு வரானே தெரியல. ஏய் எங்கடா கூட்டு போற என்ன? ஏ பிரபு எங்க கூட்டு போற என்ன? உனக்கே தெரியலையா ரே? இப்போ தானே இந்த ரோட்டுக்கு இந்த ஒரு 5 நிமிஷம் முடியாது இப்படி வந்தேன். ஆனா ஏரியா ரொம்ப பிஸியா இருக்குப்பா. ஆனா எல்லாமே இருக்கு, இங்க வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கலாம். ஹைகோர்ட், ஹைகோர்ட் தான்டா இது. ஹைகோர்ட் ரோடு பிராட்வே, பிராட்வே பஸ் ஸ்டாப் போதும் இருக்கு பாத்தீங்களா.
அப்படியே ஃபுல்லாகவே அவ்வளோ இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கலாம், பேக்லேருந்து சப்பல்லேருந்து நோட்லேருந்து கிளிப்பு கம்மல் ட்ரெஸ்ஸு எக்ஸட்ரா எல்லாமே வாங்கலாம். ஹே என்ன திடீர்னு முடி வச்சு உள்ள போகலான்னு? ஏய் இந்த தெரியலடா, இந்த தெரியலடா, டே இருக்கு இல்லடா, காஞ்சிபுரம் ஐட்டம் தான்டா இருக்கு ஃபுல்லாகவே. அந்த டைரிஸ்க்கு கூட கடை இருக்குது ஃபுல்லாக, நிறைய பேர் டைரிஸ்லாம் கூட பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பல்க் எல்லாம், அதுக்கு கூட கடை இருக்குது. வெட்டிங் வெட்டிங் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வெட்டே, இது ஃபுல்லாகவே வெட்டிங் கார்டுக்குடா, டே இது ஃபுல்லாகவே வெட்டிங் கார்டுக்குடா. அண்ணா பேக் வாங்கிந்தாருன்னு கூட்டு வந்து கொய்யாக்கா வாங்குறேன். வெட்டிங் கார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் எல்லாமே ஃபுல்லாவே. இங்க எங்க பேக் இருக்கும்ன்றாங்க, எங்கடா ஒரு பேக் கூட இல்லடா. இதுக்குள்ள என்ன இருக்கு பேக்கடா? ஹே அவரு சும்மா சொல்றாருடா, அவரு பேச்ச கேட்காதடா பிகிலே. சரி கூட ஒரு பீஸ் கூட சொல்றான், போகும்போது சாப்பிட்டே நடக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. ஏன்னா ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், ஆஃபீஸ் டயர்டு, தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்னு அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. குயக்க நல்லா இருக்கு அடி, அப்படியும் சொல்லலாம். பார்த்தீங்களா ஃபுல்லாகவே இந்த வெட்டிங் கார்ட்ஸ் பண்ணுற இடம் தான், ஃபைல்ஸு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. டேய் உன் பிளான் என்ன தெரிஞ்சு போச்சுடா, நானா உங்ககிட்ட பேக்கே வேணாண்டான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிடணும் தானடா, டேய் இந்த தெருன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான், இப்போ இந்த தெரு இல்லை பக்கத்தெரு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். டேய் பரவாயில்லடா புரிஞ்சிச்சிடா உன் பிளானே, அசர மாட்டேன்டா இரா சாப்பிட்டு வரலா. என்ன பேக்கடா வாங்கலாம்? நீ எது வாங்கி கொடுத்தாலும் நான் எடுத்துப்பேன்டா, இதில் தெரிஞ்சிடும் உன் டேஸ்ட்டு, நீ பேசுகிற பேச்சுக்கு என்ன நீ எனக்கு வாங்கி தரேன்னு பார்க்குறேன். வாங்க வா வாங்குறா சார், வாங்க ஃபுல்லாக பேக் தான். அது வாங்க வாங்க, நீ எந்த குவாலிட்டியில் எனக்கு வருகிற பார்க்குற, எனக்கு இது நல்லா இருக்கு, டிசைன் வைஸும் நல்லா இருக்கு, ரெயின் கலர் இருக்கு, ஏஎக்ஸ்எல் ஷேப் சின்னதாக இருக்கு, தெரியாது குவாலிட்டி எப்படி இருக்கு. எனக்கு ஓகே, உனக்கு தான் அந்த கிளாத்து சாஃப்டாக இருக்கிறதுனால நீ யோசிக்கிற, ஆராய்ச்சி என்ன மாதிரி பேக் வாங்கலாம். இது போறடி வாங்கிட்டு பத்து வாட்டி மேல் தேயில் போட்டிருப்பேன், இவன் பேக் மட்டும் நல்லா மாசா வாங்கியிருக்கான். பேக் வேணும் வேணும்னு கேட்டதுக்கு சுத்தி பேகா எங்கடா கூட்டிட்டு போறடே.
பேக் உடனுக்கே கூட்டு வந்துட்டாம்பா. ஐயோ பார்த்தீங்களா மக்களே, ஃபுல்லாக பேங்க் குடவுன் தான். நீங்கள் வந்தீங்கனாவே ஃபுல்லாக காசு கம்மியாக வாங்கிக்கலாம். எல்லாம் பிராண்டட் பேக்கஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் உங்கள் கடை பேர் என்ன ப்ரோ? ஆர்கே பேக் ஹவுஸ். கூகுளில் சர்ச் பண்ணாலே இந்த பேக் கடை இருக்குது, ஆர்கே பேக் ஹவுஸ்ண்டு. இங்கே வந்தாலே எல்லாமே ஃபுல்லாக ஹோல்சேல் தான். இங்கே பார்த்தீங்களா ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. திடீர்னு வாங்குறேன். எங்கே போகிற நீ? வேலையில் டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஹேண்ட்பேக் மாதிரி. ஏய் சைடாக போகணுண்டா அது. ஃபுல்லாக பேக் தான். நீ வந்தாலே ஹோல்சேலில் வாங்கிக்கலாம். வேற லெவலில் இருக்குது கடை. கிளாத் வைஸுமே எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஆஃபீஸ் பேக்கு ரெண்டு பிடிச்சி எடுத்துக்கோங்கள, ஆஃபீஸ் பேக்கு எல்லா பேக்குமே இருக்குது. நல்லா குவாலிட்டியிலே இருக்குது, எல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு யாருக்காவது பேக் வாங்கணும் அப்படின்னா ஆர்கே பேக் ஹவுஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு டைரெக்ஷன்ஸ், அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்துடும். அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். 370 வரும். ஓபன் பண்ணுங்க. ஏ பிரபு, என்ன பிரபு வாங்குற? ஆஃபீஸ் யூஸ். யூ டோ நோ அபௌட் திஸ். இதானே பாம்பே ஐட்டம்டா. பாம்பே ஐட்டம்டா டேய். கொஞ்சம் கொஞ்சமா நீ மாறினே வருவ பாம்பேல. நம்ம ரெடி பண்றது நல்லா இருக்கு. இது 300 சொன்னீங்க இது வாங்குறோம். இது வந்து 450 வரும். இது ஹெவியா இருக்கு. ப்ரோ கிளாத் எல்லாமே நீங்களே பண்றதா? பேக் எல்லாமே நீங்களே பண்ணி நீங்கள் இது பண்ணுறது, ஹோல்சேலாக பண்ணுறது, ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாம் எல்லாமே பண்ணுவீங்களா? ரீட்டைல் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் கொடுப்போம். ஹோல்சேல் தான் மெயின். அது ஏப்ரல் மே ஜூன் இருக்கும். ஆமாம், உள்ளே ஹேரமே இருக்குது. அப்படியா? அந்த டைம் மட்டும் ஃபுல்லாகவே இதுதான். நாங்கள் நிற்க ஓட முடியாது அந்த அளவுக்கு. எதுக்குடா இந்த ஹேண்ட் பேக் வாங்கணும்? டூல்ஸ் கலெக்ஷன் பேக் அதுதான் என் டூல்ஸுக்கு. இது போதுன்றா, அதுக்காக தான் இந்த மாதிரி. ஒன்றும் இல்லை, பையன் கூலி வேலை தான் பார்க்குறான். ஏன்னா என்ன மாதம் டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்று பிளாக் இருக்கு ப்ரோ, கலர் இருக்கா? இருங்க இதை வாங்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏ இது வாங்கிக்கோடா. இப்படி இப்படி அக்கல் இப்படி வச்சுருந்தா ஏன் தனியாக இருக்கு? இது வாங்கி இப்படி அக்கல் இப்படி வச்சுட்டு நீ பாட்டு நடந்து போய்கிட்டே இரு. இது வாங்கிக்கோடே, இது சூப்பரா இருக்கண்டா. இதெல்லாம் பாருங்களா எந்த நிலைமையில என்ன வாங்க வந்திருக்கானே தெரியல. இதுக்குதான் 2 kilometers 2 kilometers கூட்டு வந்துருக்கோம். இது எடுத்துக்கோ, நல்லா இருக்குது. கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் சின்ன பேக்ஸ் மாதிரி இருக்கு. ஹேண்டிலும் இருக்கு, ரோப்போ இருக்கா? இது எடுத்துக்கோ, நல்லா இருக்கு பார்க்க. எவ்வளோ இது ப்ரைஸ்? இது 400. இது 380. அப்போ இதே எடுத்துக்கூடா. 100க்கு மேட்டர் இல்லை. 100க்கு மேட்டர் இல்லை, பர்பஸ் கம்மி தானே, அதனால் இதே எடுத்துக்கோன்றேன். இந்த மாதிரி இதில் கிடச்சா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி இந்த கடலில் அவர் எப்படா எடுப்பார்? இதுவே நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இது சின்னது எடுத்து வீடா, எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் வீடியோ வாங்கிட்டு போகிறேன். ஏய் நீ தான் எனக்கே போன போகிற. பாருங்க ஃபுல்லாக பேக் அடிக்க வச்சு மாஸ்க் காட்டிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பேக் தான். எத்தனை மாடி ப்ரோ? 5 மாடி ஃபுல்லாக பேக் தான் இருக்கு. பாருங்க கிட்ஸு, கிட்ஸுக்கு கூட இருக்கு. அஜய் குமாரா? நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அஜயகுமார் இவரை கான்டாக்ட் பண்ண, இவர் சூப்பராக கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் என்ன பேக் வேணால் வாங்கலாம். ஆமாம், நாங்கள் வந்ததுலேருந்து டார்ச்சர் பண்ணிட்டுருக்கோம். கோவமே பண்ணல அவர். ஓகே ஃபுல்லாக இருக்கு. சார் அந்த பேக்கை ஃபைனல் பண்ணிடலாமா? ஓகே பேகமா வாங்கிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பேகு கடை எங்கெல்லாமோ இங்கே இந்த தெருப்புலவே பேக் கடை தான். இதை விட்டுட்டான், இதை விட்டுட்டு ஏதோ ஒரு தெருவில் போய் அந்த ஆர்கே பேக்ஸ் கொண்டு போய் வாங்க வச்சான். ஆனால் பரவாயில்ல, அங்கே நல்லா பெரிய கடை தான் அது, ஹோல்சேல்
ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுற கடை தான், நல்லா தான் இருக்குது. அதனால பேக் வாங்கிட்டேன். இருந்தாலுமே தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்னு சொல்லி கூட்டிகிட்டு எங்கெல்லாமோ சுற்றி எங்கெல்லாமோ வந்து அந்த தெருக்குள்ளவே பேக் கிடையாது, அதை விட்டுட்டான். அதுதான் மனசாஜி தாங்க முடியல. சரி ஓகே, ஃபைனலாக பேக் வாங்கிட்டோம். நம்ம பேக் வாங்கி மணி பார்த்தோன்னா மணி 9 ஆக போகுது. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான் நான். சரி வீட்டுக்கு கிளம்புறோம், டாட்டா. ஃபைனலாக பேக் வாங்க வாட்டிய விலாக் முடிஞ்சு போச்சு. ஏய், இவ்வளோவும் பண்ணிவிட்டு இவ்வளோ கூலாக வந்து நின்றுன்னு பார்த்தியா நீ? அது கிட்டே வந்ததுக்கப்புறம் சொல்லலாம். அடே பேக் தெரு இங்கே இருக்கிடான்றான். நல்லா வருவிடா டே, இங்கே பாரு அடே, நல்லா வருவிடா. ஐயோ வாடா, நடுவில் பூந்து வர்றாரு. தலை சைட்லாம் பூந்து வர்றாரு. இருங்க, நாங்கள் கிராஸ் பண்ணிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். ஏ, என்னாச்சு, எங்கே போகிற, என்னது என்னது தலை வலிக்குதா? ஏண்டா எவ்வளோ பேசுன நீ அந்த பேக் கடையில் வச்சு ஹெல்மெட் வச்சுட்டு பைக் கிட்ட வந்துட்டதுக்கப்புறம் சொல்லிட்டு கேட்டே வண்டி சாவி எடுத்துட்டியாவா? அண்ணா டே, திரும்பி கொஞ்சம் பாரு, மக்களை பாரு, நிமிஷம் பாடுறா, இப்படி பாரு, இங்கே பாடுறா. ஆ, பேச்சாடா பேசுனேன். அண்ணா நீ பேசின பேச்சுக்கு என்ன திருப்பி நடக்க வைக்கலடா டே, சத்தியமா முடியலடா என்னால டே. பின்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க மறக்காம. இங்க பாருடா டே, சா வச்சிருவோம். ஓ, இவன வேற காணோம், இவன் வேற நம்மளை தொலைச்சிட போறானே. தான் இந்த கடையில் வந்து பேக்கை வாங்கிட்டு இப்போ தான் அந்த பைக்கு கிட்டே பார்க்கிங் வரைக்கும் போனோம். திருப்பி இந்த கடைக்கே கூட்டு வந்தானே. ஐயோ, இவனை வச்சுட்டு கொஞ்சம் நெஞ்சா பேசி பேசலாம். இவன் ஏண்டா இந்த ஒரே தெருவே எல்லா திரும்பியும் ரெண்டு ரெண்டு வாட்டி சுற்றி காமிச்ச பத்தியா நீ? அங்கே தானே நீ நிற்கிற, பேசாமல் இந்த டூரிஸ்ட்டு அந்த சைடுக்கு போயிட்டு பேசாமல். இந்த தெருவு ரெண்டு வாட்டி, பக்கத்து ரெண்டு வாட்டி முடியல சத்தியமா. ரெண்டு ரெண்டு வாட்டி சுத்த வச்சிருக்கான் ஒரே தெருவு. இன்னைக்கு என்ன டே? சாட்டர்டே, அதுவும் இயர் ரெண்டு, இயர் ரெண்டே மாஸ்க் காமிச்சிட்டாங்க. ஸ்பாட் கிளாஸ் அடே போடாடே, ஏதாவது வாங்கி கொடு, முடியல என்னால. அது 50 ரூபா கொடுத்தாருல பேலன்ஸு, அதில் அதில் வாங்க, அதில் வாங்க, பானிபூரி சாப்பிட்டு போகலாம். இதில் வேற துறைக்கு கொடை வேற பார்க்கணுமா? யாருக்கிட்டா கொடை? சரி இருங்க மக்களே, நான் உங்களை வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக பேகம் வாங்கி அவன் தொலைச்சி போன எலுமிட்டையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். ஸோ யாருக்காக ஏதாவது வாங்கினா இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துல இல்லாதது ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோ அவ்வளோதான், டாட்டா பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாட்டா பாய் பாய், சி யூ.